ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வில்லேஜ் விலாகர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாற்று நடவு தாங்க. என்னடா மறுபடியும் அதே வீடியோ போடுறேன்னு பார்க்க வேண்டாங்க. இது வந்து நாங்கள் காட்டில் வந்து இயற்கை விவசாயம் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. நம்ம ஃபஸ்ட்டு வீட்டு யூஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எடுத்து வந்து வந்து ஈல்டில் கை வச்சோம்னா நமக்கு கம்பெனி தாங்காது இல்லைங்க, அதனால தாங்க. சரி, இப்போ நாங்கள் இந்த டைம் வந்து நம்மளுடைய நாட்டு ரக அரிசி தூயமல்லின்னு சொல்லிட்டு வெள்ளை அரிசி ரகம் தாங்க அது. அந்த அரிசி தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா சக்கர் நோய் இருக்கிறீங்களா சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த அரிசியை பற்றின பதிவு வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாத்தங்கள் நாத்தரிச்சிட்ருக்காங்க. நாற்று நல்லாவே வளர்ந்துருச்சுங்க, ஒரு 25 days மேலே ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா பக்கத்து காட்டிலோட நாற்று நடவு நட்டுட்டாங்க. அது வந்து 5020 நாற்று போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும் தூயமல்லி வச்சுருக்கோம். நாத்தரிச்சு இந்த மாதிரி தான் நல்லா அலசி கட்டுவாங்க. அந்த கட்டுற அழகே தனி. நானும் நிறைய டைம் அரிச்சரித்து பார்த்தேங்க. இன்றைக்கி என்னால் அரிக்கும் அரிக்க தெரிஞ்சுது, ஆனால் வந்து நாற்று பொடியே கட்ட தெரில. பாருங்களேன் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நாத்தரிக்கிறது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க இல்லை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாற்று வந்து இப்போ பிடுங்கிட்டுருக்காங்க. நான் இந்த மாதிரி தான் நல்லா அலசணுங்க. ஏன்னா மண்ணோடு இருந்துன்னா எடுத்து வைக்கிறப்ப வந்து 2 நாற்று 3 நாற்று இந்த மாதிரி தனித்தனி எடுத்து வைக்க முடியாது. அதுக்காக வந்து அரிச்சரித்து நல்லா அலாசி எடுத்து வைப்பாங்க. நாற்று வந்து ஒரு 25 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க, நல்லாவே வளர்ந்துருக்கு. நம்ம நாற்று விட்ட அன்னைக்கு, ஐ மீன் நெல் விதச்ச அன்னைக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக மழை வந்துருச்சுங்க நார் போடுறதுக்கு முன்னாடியே. அதனால் நெல் ஃபுல்லாக பரட்டி விட்டுருச்சு, ரொம்ப ஆழத்துக்கு வேறு போயிருச்சு. நாங்கள் கூட முளைக்குமோ முளைக்காதான் நினச்சிட்டு இருந்தோம், விட்டதே 15 கிலோ நெல் வருமா வராதான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ நார் போட்டங்காட்டி வேர் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்து கொஞ்சம் நல்லாவே வேர் பிடிச்சி வந்துருக்குதுங்க. மற்ற நாற்று கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் நல்லாவே வேர் பிடிக்கிற திறன் நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா எங்கள் காட்டிலே பார்த்திங்கன்னா பாதி காட்டில் வந்து 20 நெல் போட்டிருந்தோம், அதில் விட இது வந்து கொஞ்சம் நல்லா வேரும் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் அதோட நல்லா வளர்ந்தும் இருக்குதுங்க. நாங்கள் நாற்று விட்றப்பவும் எந்த அடி உரம் எதுவுமே போடலைங்க, இருந்தாலும் நாற்று நல்லாவே வந்திருக்கு. கொஞ்சம் பரட்டி விட்டதுனால பார்த்திங்கன்னா நாற்று பிடுங்குறவங்க மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம நார் போட்டதுனால வந்து வேர் அந்த போகும் நல்லா ஈஸியாக வருதுங்க. என்னடா ஒருத்தரே அரிச்சிட்ருக்கிறீங்களான்னு நினைக்கிறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அரிச்சிட்ருக்கிறப்ப வந்து கீழ்வயில் வந்து வேறு நாற்று வந்து நட்டிட்டு இருந்தாங்க பக்கத்து காட்டில். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க நாற்று நட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம காட்டுக்கு வந்து நாற்று அரிக்கிறக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நாற்று அரிக்கிறப்போ ஏதாவது பாட்டு பாடுறது இல்லைன்னா வந்து ஏதோ கேலி கிண்டல் பேசிட்டு நாற்று அரிக்கிறது, நாற்று நடவப்போ இந்த மாதிரி பேச்சு கேட்கறக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க.
பார்த்தீங்கன்னா நான் தரிச்சிட்டு இருக்கிறப்ப கீழே வந்து டிராக்டர் வந்து உழவு ஓட்டிகிட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வரப்பு கட்டுறதுன்னு சொல்லுவோம், இல்லை வந்து வரப்பு அரைக்கி கட்டுறது, வரப்பு பூசுறது இந்த மாதிரி சொல்லுவோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வெள்ளாமல் பண்ணியிருந்துருக்கோம், வரப்பு அழிஞ்சிருக்கும், அப்போ நம்ம நாற்று நடுறதுக்கு வந்து தண்ணி எப்பவுமே நிற்கும் இல்லைங்க காட்டில். அதுக்கு பார்த்தீங்கன்னா வரப்பு வந்து சுத்தமாக அரைக்கி வச்சோம்னா தான் வந்து பக்கத்தில் வங்கு இருக்கா, எலி வங்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து அரைக்கூட்டு இது பண்ணுறப்போ வந்து ஓட்டையெல்லாம் வந்து அடைச்சி இந்த மாதிரி கட்டுறது ஈஸியாக இருக்கும். தண்ணி வங்குந்தாலும் தெரியுங்க, ஏன்னா ஃபஸ்ட்டே வங்கு இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாள் வெள்ளாமல் பண்ணியிருக்கோம், இல்லை காலை சும்மா கூட கலந்துருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வரப்பு வந்து கண்டுக்காக விட்டுருக்கோம். இந்த மாதிரி அரைக்கி விட்டு சுத்தமாக பூச்சி விட்டு வச்சோம்னா நமக்கு வந்து எந்த வங்கு உருவாதுன்னு சொல்லுவோம். அதுக்கு தாங்க நம்ம செய்யறது. இது பார்த்திங்கன்னா நம்ம நாற்று நட்டுறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி செஞ்சு வச்சுருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடவுக்கு முன்னாடி இந்த மாதிரி உழவு ஓட்டி இந்த மாதிரி நல்லா ரெண்டு தெப்பையை போட்டு காட்டை வந்து நிறைய விடுறோம்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா வந்து காடை வந்து எப்போவுமே சவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எங்கள் ஊரில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம நாற்று நடுறப்போ நிறைய விடுவோம், ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த வெள்ளாமல் எப்போ வந்து கொஞ்சம் நம்ம நல்லா உழவு போடாமல் விட்டோம்னா அந்த மாதிரி மேடு பள்ளமாக போயிருங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நாற்று நடுறப்போ இந்த மாதிரி வந்து நல்லா உழவு ஓட்டி நல்லா நிறைய விடுவோம். சொல்லுவோம் நாங்கள் வந்து இயற்கை வெள்ளாமல் பண்ணுறதுனால வந்து புண்ணாக்கு தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன புண்ணாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வகையான புண்ணாக்கு கலந்ததுன்னு சொன்னாங்க. கலவை புண்ணாக்குன்னு நம்ம உரக்கடையில் கேட்டவே கிடைக்குன்னு சொன்னாங்க. என்னென்ன புண்ணாக்கு கலந்ததுன்னு ஏன் சொன்னால் கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு வகையான புண்ணாக்கு கலந்ததுங்களாம்மா. இதுதான் நாங்கள் அடிவாரமாக யூஸ் பண்ணுறோம், எந்த உப்பு ஆட் பண்ணலைங்க. நம்ம நார்மலாக வாங்குகிற டிஏபி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி மற்ற அடி உரங்களை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. இப்போ பண்ணுறப்ப தான் தெரியுது இயற்கை விவசாயம்னா என்ன, சும்மா பண்ணுறது தானே, அதுக்கேற்கு இவ்வளோ காசு போட்டு வாங்குறோம்னு யோசிச்சுங்க நானும் கூட. ஆனால் இப்போ பண்டங்கடை தான் தெரியுது, ஒவ்வொன்றும் வந்து நமக்கு கிடைக்கிற பொருளும் ஒவ்வொன்றும் விளையச்சல் தான் கிடைக்குது. மட்டும் இல்லாமல் நம்ம மருந்தடிச்சோன்னா கொஞ்சம் விளைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்குங்க. நம்ம வந்து எந்த ஒரு ரசாயனம் ஆட் பண்ணாமல் வந்து இயற்கையில் விளைவிக்கிறதுனால வந்து கொஞ்சம் விளைச்சலும் கம்மியாக தான் இருக்கும். அதனால தாங்க நம்ம கடையில் வாங்கக்கூடிய இயற்கை கடையில் வாங்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே கொஞ்சம் விளைச்சல் கிடைக்குது. எப்படியோ இந்த டைம் ஆசைப்பட்ட மாதிரி காட்டில் இயற்கை விவசாயம் பண்ணியாச்சுங்க. சரிங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் நாற்று நடவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஊரில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் பாரம்பரிய அரிசி வகை ஏதாச்சும் நட்டுருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கங்க. நான் கற்க மறந்த விவசாயத்தை என்னுடன் கற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.